வெள்ளலூர் குளத்தில் 60 வகையான பட்டாம்பூச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளன. கோவையை அடுத்த வெள்ளலூரில் 90 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் உள்ளது. இந்த குளத்தை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் பராமரித்து வருகின்றனர். அத்துடன் குளக்கரையை பலப்படுத்தி மியாவாக்கி என்று அழைக்கப்படும் அடர்வனமாக மாற்றி அங்கு பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் ஏராளமான பறவைகள், பூச்சிகள் உள்பட பல உயிரினங்கள் உள்ளன. மேலும் வண்ணத்து பூச்சிகளுக்காக பிரத்யேக செடிகளும் நடப்பட்டதால் அங்கு ஏராளமான வண்ணத்து பூச்சிகள் வந்துள்ளன. இந்த நிலையில் இங்கு தனியார் அமைப்பினர் வண்ணத்து பூச்சிகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதில் ஏராளமான வகையில் வண்ணத்து பூச்சிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் கண்டுபிடிக்கப்பட்ட 60 வகையில் 40 வகை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சுற்றும் வெள்ளையன், கருஞ்சிவப்பு நுனிமூக்கன், சின்னப்புல் நீலன், காமன் ரோஸ், காமன் கிராஸ் மஞ்சள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஆகும். மேலும் இப்பகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் இருக்கலாம் என்பதால் தனியார் அமைப்பினர் அவற்றை கணக்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனா்.